துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்திரு என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரை ஸ்தோத்திரம், அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். அவன் கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், நீ கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். இஸ் எ கிரேட் காட். மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், அதிசயமானவருக்கு ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம். எஸ் ma
ஆசிலாதவர் பரிசுத்தமுள்ளவர் ஓ யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம் ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம் யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம் ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம் துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே துதித்திடு என் உள்ளமே ஸ்தோத்தரி என் கைகளே ஹல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு பாடலை பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் அருமையான ஒரு பாடல் சில பழைய பாடல்கள் ரொம்ப அருமையான கருத்து செறிவுள்ள பாடல்களாக இருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காத்தீரே எம்மை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மை எனக்காக அப்படிப்பட்ட பல சரணங்கள் ஸ்தோத்திரம் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக ஆண்டவர் இதில் மகிமைப்படுவாராக என்னையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே நம்பினோரை காக்கும் தேவம் துதியே துதியே துதித்திடுவே நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே எம்பராயெல்லாம் ஈந்தீரே தயவாலே சூத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே சூத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே
தேவி பாத்திரா உம்மை அவரை பார்த்து பாடி சொல்லுவோம். தீயோன் அம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோன் அம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் ஓடி காத்தீரே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாகும் மறைவினிலே தீதனுகாகும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். பாடுவோம். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் பாத்திராவுமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி இருதயத்தில் இயேசுவை கண் முன்னால் கொண்டு வந்து பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை மனதில் நினைத்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்ல போகிறோம். இந்த வருடத்தை ஆரம்பித்த போது ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆரம்பித்த போது உம்மை நம்பி ஆரம்பித்தோம். விசுவாசத்தில் உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்தோம். நீரும் எங்கள் கரத்தை பிடித்தீர். நாங்கள் இப்பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது கடந்த 7 மாதங்கள் எப்படி ஓடினது என்று தெரியவில்லை. வேகமாய் கடந்து விட்டது. ஆனால் இந்த 7 மாதங்களிலே கடந்த 7 மாதங்களிலே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்தோம். உம்முடைய நடத்துதல்களை நாங்கள் கண்டோம். வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். நீர் எங்களோடு இருந்ததை நாங்கள் அனுபவித்தோம். பல சந்தர்ப்பங்களில் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டீர். அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர். இன்னும் பதில் கிடைக்காத சில ஜெபங்கள் இருந்தாலும் அந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். நீ பதில் கொடுத்துட்டீர். ஆனா அந்த நேரம் வரைய வேண்டி இருக்கிறதா அப்படின்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி. இன்னைக்கு எங்க சரீரத்தில் பலன் இருக்குப்பா, நன்றி. கடந்த 7 மாதங்கள் முழுவதும் உடுத்து வித்தீரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி சொல்லுவோமா? எங்களை போஷித்து வருகிறீர், நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறீர், நன்றி. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வருகிறீர், நன்றி. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் வருகிறதற்கு வேண்டிய பலனை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி. எங்களுக்குள்ளே உம்முடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்கிற உணர்த்துதலை கொடுத்தீரே, நன்றி. அதிகாலையில் மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்து சபையாய் கூடிமை ஆராதித்து கிருபைகளையும் ஸ்தோத்திரம் நடத்துதலையும் வார்த்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உற்சாகத்தை எங்களுக்குள்ளே கொடுத்தீரே, உமக்கு நன்றி.
ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் இரட்சகராகிய இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறவரே என்று நாங்கள் துதிக்கிறோம் இப்பொழுது நல்ல துதி வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதியுங்கள் நல்ல துதி வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதியுங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகள் அவருடைய மகத்துவங்களை எல்லாம் சொல்லி கர்த்தரை துதியுங்கள் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கர்த்தரை துதிப்போமாக கர்த்தரை துதிப்போமாக இயேசுவை உயர்த்துவோமாக பரலோக பிதாவை துதிப்போமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிகளிலே பயப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா துதிகளிலே வந்து தங்குகிறவர் அதுதான் அர்த்தம் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர் என்றால் தம்முடைய ஜனத்தின் துதிகளுக்குள்ளே வந்து தங்க பிரியப்படுகிறவர் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே நீர் வாழ்க உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா சத்துரமனஹா ரிபலமா அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆவில் நிரம்பி கர்த்தரை துதிக்கலாம் ஆவில் நிரம்பி கர்த்தரை துதிக்கலாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்கு வேண்டிய கிருபைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் வேண்டிய எல்லா கிருபைகள் அல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்கெங்கெல்லாம் பிரயாணங்கள் இருக்கிறதோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் பொறுப்பிலே ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய குடும்பம் அவருடைய பொறுப்பிலே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பொறுப்பிலே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்முடைய சபையும் சபையின் ஊழியங்களும் ஊழிய திட்டங்களும் அவருடைய பொறுப்பிலே எல்லாவற்றையும் கருத்தில் கொடுத்து ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பிலே கொடுத்து விட்டு பரிசுத்த பிதாவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்முடைய பொறுப்பிலே நாங்கள் கொடுத்து ரிலாக்ஸ்டாக நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்தவித பதட்டங்களும் இல்லாமல் எந்தவித கலக்கங்களும் இல்லாமல் எந்தவித பயங்களும் இல்லாமல் எந்தவித சோர்வுகளும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் பயணிக்கும்படி சமாதானத்தோட பயணிக்கும்படி விரும்புகிறோம் இந்த காலவேளையிலே அதற்காக உம்முடைய சமூகத்தில் நின்றுமை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் யாரா இருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் யாராக இருக்கிறீர் என்பதற்காக நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடியால் நீர் எங்கள் கர்த்தராய் இருக்கிறபடியாலுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா அதே வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிற எங்கள் தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவரே நாங்கள் மன ரம்யத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து போக விரும்புகிறோம் தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக தேவரீர் இந்த காலை வேளையில் அதற்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக எங்கள் பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக ஹல்லேலூயா 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 தேவைகளின் நடுவில் உம்முடைய அற்புதங்கள் வெளிப்படுவதாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேவைகளின் நடுவில் உம்முடைய அற்புதங்கள் வெளிப்படுவதாக ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுடைய ஜெபங்கள் இன்னமும் அதிகப்படட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்களுடைய ஜெபங்கள் இன்னமும் அதிகப்படட்டும் எங்களுடைய ஜெப நேரங்கள் அதிகப்படட்டும் எங்கள் ஜெபங்களிலே வல்லமை பெருகட்டும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களிலே வல்லமை பெருகட்டும் தகப்பனே நன்றி உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரீபா கேட்டோ ரோபா தாராமனா கொஞ்சம் அப்படியே ஆவில நிரம்பி ஜெபிக்கலாமா ஆவில நிரம்பி நாம ஜெபிக்கிறோமோ துதிக்கிறோமோ அதை ஆவியானவருடைய கரத்திலே கொடுத்து ஆவியானவரே நீங்க எங்க மூலமா நீங்க துதித்தாலும் சரி ஜெபித்தாலும் சரி ஏதோ ஒண்ணு எங்க மூலமா செய்யுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேச கேட்கிறோமே என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் முதலாவது பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் அன்றைக்கு முதல் முறையாக ஊற்றப்பட்ட போது சுற்றிலும் இருந்த ஜனங்கள் சொன்னார்கள் ஹல்லேலூயா வேதத்தில் அதற்கும் இடம் இருக்கிறது ரோமர் எழுதின நிருபம் 8 அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது
அது அவர் எதை செய்ய வேண்டும் என்பதை பார்த்து செய்வார். ஹூரா காட்டரா கட்டரமா எல்லாரும் கண்கள் மூடின நிலைமையில ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருங்க. எனக்கு திட்டமான ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், என்னை தேற்றிடுகிற ஒரு அடையாளம் எனக்கு திட்டமாய் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலுக்கான ஒரு அடையாளம் திட்டமாய் வேண்டும் ஆண்டவரே. பாபா சத்தரமா சில காரியங்களுக்காக நீ செபித்துக் கொண்டிருக்கிறாய், தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறாய் மகனே. சில விஷயங்களுக்காக நீ தொடர்ந்தே செபித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஜெப பட்டியலிலே ஒன்று ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. நீ வேற என்ன ஜெபம் பண்ணினாலும் இந்த ஜெப குறிப்பு தினந்தோறும் தேவ சமூகத்தினை வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதுல நீர் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தர வேண்டும் ஆண்டவர் என்று மகளே நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த மாதத்துல நீர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். இந்த விதமாக நீர் நடத்துகிறீர், இன்ன விதமாக நீர் நடத்துகிறீர் என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு தருவீராக. இன்ன விதமாக நீர் நடத்துகிறீர், இதைத்தான் நீர் உம்முடைய சித்தமாக எனக்கு சொல்லுகிறீர் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு அடையாளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேள் தேவ பிள்ளே. சில பேர் ஏற்கனவே கேட்கிறீர்கள், ஆண்டவர் இந்த மாதத்தில் அதை தருவார். உனக்கு திட்டவட்டமான வார்த்தை கடந்து வரும். ஆண்டவருடைய வார்த்தை வேத வசனத்திலே ஆண்டவர் இருந்து வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். அதை உறுதிப்படுத்தி கொடுப்பார். தேவ பிள்ளைய கர்த்தருடைய ஜனங்களே, இந்த மாதத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர் என்று கேட்பீங்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். வாலிப சகோதரா சகோதரி, அருமை தாயே தகப்பன்மாரே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த மாதம் இந்த ஏழு மாதங்கள் இல்லாத விதத்தில் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. கடந்த ஏழு மாதங்களும் நான் பார்த்திராத விதத்தில் என்னை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. யாரோ ஒருவருடைய சமாதானத்திற்கு, யாரோ ஒருவருடைய விடுதலைக்கு, யாரோ ஒருவருடைய உயர்வுக்கு, விசுவாசத்துக்கு என்னை காரணமாய் வைப்பீராக. என்னுடைய காலங்களை குறித்து என்னிடத்துல பேசுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? என்னுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்துல இருக்கிறது. என்னுடைய காலங்களை குறித்து நீர் என்னிடத்துல பேசும். என்னுடைய காலங்களை குறித்து நீர் என்னிடத்துல பேசும். இன்னமும் எனக்குள்ளே என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர் என்பதை என்னோடு பேசும். என்னை கொண்டு இன்னமும் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர் என்பதை என்னோடு கூட நீர் பேசும். நான் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை இன்னமும் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. பரா சத்ரிபிகா பரகதரியரபரமா உலகமெல்லாம் மறக்குதையா எல்லாம் இனிக்குதையாம் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா ஜாம்
உம்மை துதிப்பேன் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு கைவிடாமல் காக்கிற எங்கள் கண்மலையா இருக்கிறவரே, இந்த மாதத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும், எங்கள் சூழ்நிலைகளை நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய உன்னத திட்டங்களுக்கும் ஏற்ற விதத்தில் எங்கள் சூழ்நிலைமைகளை வடிவமைத்து தாரும், வடிவமைத்து தாரும். சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் தகர்த்து போடுவீராக, தகர்த்து போடுவீராக. தகப்பனே, உம்முடைய ஜனத்தாருக்கு நீர் அருள விரும்புகிற நன்மைகள் ஒருபோதும் சத்துரு தடை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவற்றையெல்லாம், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு உம்முடைய ஜனங்கள் இந்த மாதத்தில் உம்மிடத்தில் இருந்து பெற்று அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை தாராளமாய் பெற்று அனுபவிக்கும்படி சபையின் குடும்பத்தினருக்கு அனுக்கிரகம் செய்திடலும். இந்த அடியார்களாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடலும். கடந்த 7 மாதங்களிலும் நாங்கள் சந்தித்த சில போராட்டங்கள் இந்த மாதத்திற்குள்ளே நுழையக்கூடாது. கடந்த 7 மாதங்களில் நாங்கள் சந்தித்த சில பலவீனங்கள், சில வியாதி சூழ்நிலைகள், சில பற்றாக்குறைகள், சில பொருளாதார பற்றாக்குறையின் சூழ்நிலைமைகள், கடந்த 7 மாதங்கள் நாங்கள் கடந்து வர நேரிட்டதான சில மன உளைச்சலின் சூழ்நிலைமைகள் இந்த மாதத்திற்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து போடுகிறார். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம், தடுத்து போடுங்க ஆண்டவரே. சில வியாதியின் சூழ்நிலைமைகள், கடந்த நாட்களில் வந்த பலவீன சூழ்நிலைமைகள், பற்றாக்குறையின் சூழ்நிலைமைகள், சில மன உளைச்சலின் சூழ்நிலைமைகள், பதட்டங்களின் சூழ்நிலைமைகள் இந்த மாதத்திற்குள்ளே வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுடையவருடைய நாமத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். Let this month be a blessed month, peaceful month, peaceful month. Hallelujah. ஒரு விடுதலையின் மாதமாய், சந்தோஷத்தின் மாதமாய் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இருந்தால், பிறந்தநாள் திருமண நாள் நினைவு கூறுகிறவர்கள் இருந்தால் எழும்பி நில்லுங்கள்.
ஆகஸ்ட் மாதம் பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் அனிவர்சரிஸ். எஸ், ஒரு சில பேர் இருக்கிறாங்க. கரங்களை தட்டியவர்களை வாழ்த்துவோமாக. உங்களுக்கு பிறந்த நாள் இருக்கும் என்றால் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் இருக்கும் என்றால் திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்களை மனதார ஆசீர்வதித்து இவர்களுக்காக ஜெபிக்கலாமா? வலது கரத்தை இவர்களுக்கு நேராக நீட்டி, கிருபையுள்ள பிதாவே, இரக்கங்களின் ஐஸ்வர்யமாக இருக்கிறவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் சிரசின் மேல் நம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியாய் ஆண்டவரே இவர்களின் நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் செய்வீராக. தீர்க்க ஆயுஷை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துருவின் எல்லா திட்டங்களும் இவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய உன்னத திட்டங்கள் இவள் வாழ்க்கையில் இவளுடைய நடைகளை உறுதிப்படுத்தும்படிக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அதுபோல கர்த்தாவே ஆண்டவரே திருமண நாளை நினைவு கூறுகள் உண்டானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கணவன் மனைவியாய் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜபங்கள் ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் நிச்சயமான விதத்தில் ஏற்ற காலங்களிலே பதில் கொடுத்து பலனை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களை உமக்குள் மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி, உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலும் நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். செய்தியை தொடர்ந்து நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். வழக்கமாக நாம் 1ஆம் தேதி காலையிலே ஒரு சுருக்கமான செய்தியை தியானிப்போம். அந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை நாம் மனதில் இருத்தி கொண்டு நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். விரிவான செய்தியை வருகிற வாரங்களிலே ஏதாவது ஒரு நாளிலே நாம் தியானிப்போம். இந்த காலவேளையில் இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி தருகிற அவருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 18:7. லூக்கா 18:7 எடுத்தவர்கள் எல்லாரும் எடுத்துட்டா நீ எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 110வது பக்கம் லூக்கா 18:7 வாசிக்கலாமா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் உம்முடைய அடியார்களாகிய எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அதோடு கூட ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் படைக்க இருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை ஆசீர்வதித்து அங்கீகரித்து இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஒரு குறைவும் பொருளாதாரத்தில் ஒரு குறைவும் வராதபடிக்கு கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஒவ்வொரு வேதத்தில் பல வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. அதில் ஒவ்வொரு எந்த வாக்குத்தத்தை நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்த வசனங்களே, மனப்பாடமாக தெரிஞ்ச வசனங்களே நிறைய உண்டு. அதில் எந்த வாக்குத்தத்த வசனத்தை வேண்டுமானாலும் நாம் எடுத்து அதில் ஒரு செய்தியை கொடுக்க முடியும். ஆனால் பிரியமானவர்களே, எனக்கு அதிலே ஒரு முழுமையான திருப்தி வராது. எனக்கு உள்ள ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே என்ன வார்த்தை சபைக்காக இந்த மாதத்திற்கு நீர் நினைப்பூட்ட விரும்புகிறீர், கொடுக்க விரும்புகிறீர்? கடந்த காலங்களிலே அந்தந்த மாதங்களிலே கொடுக்கிற சில வார்த்தைகளை சில குடும்பங்களிலோ சில தனிநபர்களுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிற எத்தனையோ சாட்சிகளை நானே கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக வரைக்கும் தியான வசனம் என்றுதான் நாம் சொல்லி கொண்டிருப்போம் இல்லையா? இப்பொழுது எல்லா இடங்களிலேயும் வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறார்கள். அதனால் வாக்குத்தத்த ஆராதனை வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே எப்போதுமே உண்டு. ஆமேன். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஏதோ வார மாதந்தோறும் ஒரு 1ஆம் தேதி ஒரு ராசி பலன் பார்க்கறது போல் என்ன செய்யக்கூடாது, அப்படி நினைத்து விடக்கூடாது.
அதுவல்ல, அதற்கு இதற்குரிய நோக்கம் அதுவல்ல. ஆனால் சில நேரங்களிலே ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கென்று தம்முடைய பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமாக சில வார்த்தைகளை அவர் அழுத்தம் கொடுத்து நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படியாக அவர் கிரியை செய்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அதன்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பல காரியங்கள் முதல் சில நேரங்களில் ரொம்ப பிளாங்காக இருக்கும், மைண்டு எதுவுமே வராது, எந்த தாட்டும் வராது, என்ன வசனம் பேசுறதுன்னு வராது. பைபிள் முன்னாடி தான் இருக்கும், ஆனால் ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சா போதும், இதைத்தான் நீங்கள் பேச விரும்புகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிற வரைக்கும், எனக்கு அந்த வேர்டு கிடைக்கிற வரைக்கும் அப்படியே அலசடிப்பட்டு கொண்டு இருப்பேன். அப்பொழுது ஆண்டவர் உள்ளே இருந்து சில வார்த்தையை நினைப்பூட்டி கொடுப்பார், அதுதான் எனக்கு ஒரு கிரிப்பு போல இருக்கும். அப்படி எனக்கு வந்ததான ஒரு வார்த்தை, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அது சபைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, சபையே கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் என்னுடைய தலைப்பு. லூக்கா சுவிசேஷம் இந்த 18 அதிகாரத்திலே முதல் 8 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். இந்த ஊமை நமக்கு நன்கு தெரியும். இந்த ஊமையிலே அங்கே ஒரு ஏழை விதவை இருக்கிறாள். அந்த ஏழை விதவைக்கும் அந்த ஏழை விதவையின் இடத்துல இருந்து அவளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதன் இந்த ஏழை விதவைக்கான ஏதோ ஒரு காரியத்தை அவன் பறித்து வைத்திருக்கிறான். அங்கே அந்த ஏழை விதவை கொடுப்பதற்கு அவளுக்கு பணம் இல்லை. அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்திலே, இயேசு வாழ்ந்த இன்னைக்கு ஏறக்குறை இன்னைக்கு எப்படி இருக்கிறதோ அது போல தான், இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜட்ஜஸ் இருப்பாங்க, நியாயாதிபதி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயாதிபதிகள், இந்த நியாயாதிபதிகளாகட்டும் இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் இருக்காங்களா, ஆயக்காரர்னு போடப்பட்டிருக்கிற அவங்க எல்லாமே இந்த ரொம்ப பிரைப் வாங்குறவங்க. அப்போது இந்த ஜட்ஜஸ்க்கு கீழே நிறைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்களாம். யாரும் அவ்வளோ எளிதாக அந்த நியாயாதிபதியை போய் சந்தித்து விட முடியாது. அப்படி நியாயாதிபதியை சந்திக்க வேண்டுமேயானால் அங்கே அவரை சுற்றி இருக்கிறதான அந்த உதவியாளர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த உதவியாளர்களுக்கு கையூட்டு கொடுத்தாதான், பிரைப் ஏதாவது கொடுத்தாதான் நியாயாதிபதியை சந்திக்க முடியும். நியாயம் கிடைக்க வேண்டுமேயானால் பணம் இருந்து அங்கே நியாயாதிபதியிடத்திலே பணத்தை கொடுத்தால்தான் இவர்கள் விரும்புகிற விதத்தில் அவர்கள் தீர்ப்பை எழுதுவார்கள், தீர்ப்பை சொல்லுவார்கள். எந்தோ காலகட்டத்தை நமக்கு நினைப்பூட்டி காட்டுதா? ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இதை விளங்கி கொள்ள வேண்டும். இவள் ஏழை விதவை. இந்த ஏழை விதவை அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயத்திற்காக அவள் எந்த நியாயாதிபதியிடத்தில் போக வேண்டுமோ அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாக இருந்தானாம், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். கடவுள் பயமும் அவனுக்கு கிடையாது, மனுஷ பயமும் கிடையாது. இவனிடத்துலேருந்து எந்த விதத்தில் நியாயத்தை பெற முடியும்? நியாயத்தை பெறுகிறதற்கு முடியாது. நியாயம் பெறுகிறதற்கு சாத்திய கூறுகளே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் பெறுகிறதற்கு சாத்திய கூறுகளே இல்லாத அந்த மனிதனிடத்தில் இருந்து கூட அவளால் நியாயத்தை பெற முடியுமே ஆனால், ஸ்தோத்திரம், பெற முடியுமே ஆனால் எத்தனை அதிகமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரிடத்திலிருந்து நியாயம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து இந்த ஓமையை சொன்னார் என்பதை 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஜபத்தை குறித்து, ஜபத்தின் அவசியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு இந்த ஓமையை கூறினார், அதுதான் இந்த வேத பகுதி. முதல் வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஓமை சொன்னார். சோர்ந்து போகாமல், அப்போ ஆண்டவருக்கு தெரியும். இந்த இது பரிச்சயமான ஒரு வேத பகுதி பிரியமானவர்களே. ஏற்கனவே நீங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கலாம், ஆனால் இது வேறு ஒரு கோணத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஊமை சொன்னார் என்றால் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது நமக்கு ஜெபத்திலே சோர்வு வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஜெபிக்கிறதுலே சோர்ந்து போகிறோம். When answers are delayed, we are frustrated. When answers are delayed, we tend to give up. பதில்கள் வருகிறதற்கு தாமதிக்கும் போது நாம் விரக்தி அடைகிறோம். இதற்கு மேல் முயற்சிக்க வேண்டாம், முயற்சிக்க வேண்டாம், விட்டுவிடலாம், என்ன முயற்சி செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நாம் மனம் திறந்து அதை விட்டு விடுகிறோம்.
எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும், எல்லா சூழ்நிலைமைகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா விதமான அங்கலாய்ப்புகளுக்கும், இக்கட்டுகளுக்கும், இன்னல்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரே தீர்வு அவரை நோக்கி, அவரை பார்த்து ஜெபிப்பதுதான், அவரிடம் ஜெபிப்பதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் சாதிக்க வேண்டிய சாதனைகளுக்கும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைக்கும், நம்முடைய முயற்சிகளின் ஆசீர்வாதத்துக்கும், நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயத்திற்கும் ஆண்டவர் வைத்துள்ள ஒரே வழி அவரை நோக்கி அவரிடம் ஜெபிப்பதுதான். இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒருவேளை பதில் கிடைக்கிறதற்கு தாமதமாகிறது போல தெரிந்தாலும், மகனே மகளே, நீ சோர்ந்து விடாதே, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிரு. நேரம் வரும், என்னுடைய நேரம் வரும், என்னுடைய வேலை வரும், ஏற்ற காலத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜெபம் அல்லது வேண்டுதல் உபவாச ஜெபமாகவோ அல்லது விசுவாச ஜெபமாகவோ, ஊக்கமான ஜெபமாகவோ, கருத்தான ஜெபமாகவோ, கண்ணீர் ஜெபமாகவோ, இடைவிடாத ஜெபமாகவோ இருக்கும் பட்சத்திலே கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்வதை பார்க்க முடியும், நிச்சயமாய் பார்க்க முடியும். ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒருபோதும் தரையில விழுந்து போகாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்துல வடித்ததான, இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்துல வடித்ததான கண்ணீர்கள் ஒருபோதும் வீண் போகாது. அது வெடிப்புள்ள தொட்டியிலே அல்ல, தேவனுடைய பாதத்திலே ஊற்றப்பட்ட கண்ணீர்கள். அதை அவர் தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலங்களிலே அவர் நியாயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என்று உலக வழக்கில் கூறுவார்கள். அதாவது, நீதி கிடைக்க கால தாமதமாக்குதல் நீதி மறுக்கப்பட்டதற்கு சமம் என்று உலக வழக்கிலே சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமான விதத்திலே நியாயம் செய்வதாக, நீதி கிடைக்க செய்வதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நமக்கு காலதாமதமாக தெரிந்தாலும் அவருக்கு அது ஏற்ற காலமாக இருக்கும். நமக்கு ஒருவேளை காலதாமதமாக தெரிகிற விஷயங்கள், அது நமக்கு காம்பன்சேஷனோட கிடைக்கும். அல்லேலூயா. ஈடோடு கிடைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பதில்கள் கிடைக்கதற்கு தாமதமாகும் பொழுது நமக்குள்ளே சோர்வு வந்து விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படிக்கு சொன்னார் என்று ஏற்கனவே சொன்னேன். தனக்கு நியாயம் கிடைக்கிறதற்கு, அல்லது தனக்கு நியாயம், இந்த லேடியை நினைச்சு பாருங்க, இந்த பெண்மணியை நினைத்து பாருங்கள். ஏழை விதவை, தனக்கு நியாயம் செய்வதற்கு அதிகாரம் உள்ள நிலையிலே ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், நியாயாதிபதி என்கிற நிலைமையிலே. தனக்கு நியாயம் செய்வதற்கு அதிகாரம் உள்ள நிலையிலே இருந்த அந்த மனிதனுக்கும் தனக்கும் எந்தவித உரிமையான உறவும் இல்லாத நிலைமையிலே, என்ன அர்த்தம்? நியாயாதிபதி எனக்கு மாமனோ மச்சானோ கிடையாது, என் சொந்தக்காரர் கிடையாது. இந்த காலத்தில் ரொம்ப எதுனா, அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, செஞ்சிருவாங்க, அதெல்லாம் நல்லா, அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இந்த லேடிக்கு என்ன இல்லை, இல்லை, இந்த பெண்மணிக்கு இல்லை. அவளுக்கும் இந்த நியாயாதிபதிக்கும் எந்தவித உரிமையான உறவும் இல்லாத நிலையிலே, நியாயம் கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லாத இடத்துல இருந்து, ஏன்னா அவன் தான் மனுஷரை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவர் சொல்கிறார், அவன் நீதி செய்கிறவன் அல்ல, என்ன செய்கிறவனாம், அவனு பேரை எப்படி அநீதி உள்ள நியாய, பைபிளில் ஆண்டவர் எழுதிட்டார். அப்போ அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் நியாயம் செய்கிறதே கிடையாது. அவன் செய்கிறதெல்லாம் என்னது தான், அவன் கொடுக்குற தீர்ப்பெல்லாம் அநியாயமான தீர்ப்பு தான். அப்போது நியாயம் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத இடத்துல இருந்து, இங்கே இன்னொரு வசனம் பார்க்குறோம், வெகு காலம் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. என்ன வசனம்? நாலாம் வசனம். வெகு காலம், அப்போ நியாயம் செய்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த விதவைக்கு நியாயம் செய்கிறதற்கு அவனுக்கு என்னவில்லை, மனது இல்லை. அப்போ இந்த நியாயம் செய்ய மனதில்லாத மனிதனிடத்தில் இருந்து இந்த கோர்வையை மீண்டுமாய் சொல்லுகிறேன். தனக்கு நியாயம் செய்வதற்கு அதிகாரம் உள்ள நிலையிலே இருந்த மனிதனுக்கும் தனக்கும் எவ்விதமான உரிமையான உறவும் இல்லாத நிலைமையிலே, நியாயம் கிடைக்க சாத்தியமில்லாத இடத்துல இருந்து, நியாயம் செய்ய மனதில்லாத மனிதனிடமிருந்து இந்த விதவை தன்னுடைய விடாமுயற்சியினால், தன்னுடைய விடாமுயற்சியினால்
நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற உரிமையான உறவிலே உள்ள தன்னுடையவர்களின் வேண்டுதல்களுக்கு அல்லது இடைவிடாத கூப்பிடுதல்களுக்கு தாம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா! தாம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நமக்கும் ஆண்டவருக்கும் நிறைய விதங்களில் உறவு இருக்கிறது. அதில் ஒரு உறவு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில், இந்த நாகமலையில் எத்தனை லட்ச ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தாரே. அந்த தெரிந்தெடுப்பு இருக்கிறதே. உங்களுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும், உங்கள் குடும்பத்தை மட்டும் தன் பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்தாரே. அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற உறவின் நிலைமையில் இருந்து அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல, அவர் நீதி செய்கிற ஆண்டவர், நீதி உள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்படியானால் இந்த நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? வேதம் 7 இந்த இடத்துல சொல்லுகிறது, அந்தபடியே நாம் வாசித்தோம் இல்லையா, இதுதான் நமக்கு தியான வசனம் இந்த மாதத்தில். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமை. அங்கேயே அங்கே நீடிய பொறுமை என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது என்றால், சில நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் ஏன் இன்னும் செய்யலை, ஆண்டவர் ஏன் இன்னும் செய்யலை, ஆண்டவர் எதுக்கு இன்னும் செய்யலை, இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும், இன்னும் எத்தனை காலம் காத்திருக்கணும், இன்னும் எத்தனை காலம் இவ்வளவு காலம் காத்து விட்டாயிற்றே, இன்னும் காலமா இன்னும் கால தாமதமா என்று சொல்லி நினைக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை கால தாமதம் அல்ல, நான் நீடிய பொறுமை, தாமதம் போல உனக்கு தெரியலாம், ஆனால் அவருடைய சரியான வேலைக்காக, ஏற்ற காலத்திற்காக காத்திருந்து ஆண்டவர் அதை செய்கிறார். ஒரு சிமிலர் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து சொல்லும் பொழுது 2 பேதுரு 3:9 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரிந்த வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து, என்ன வாக்குத்தத்தம், அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்று பரியாசக்காரர் கேட்கிறதாக மேலே உள்ள வசனங்களில் போடப்பட்டிருக்கும். அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, அநேகர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ விளங்குதா? சில பேருக்கு சில குடும்பங்களில் சில வித ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற விதத்தில் தராமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் தெரியுதா? சில காரியங்களை அங்கே அவர் செட்ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா! ஏற்ற காலத்தில் அதை செய்வார், ஏற்ற நேரத்தில் அதை செய்வார், தம்முடைய வேலையிலே அதை செய்வார். அது நமக்கு முற்றிலும் நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கும். அதை நம்புங்க. ஆமென். நமக்கு முற்றிலும் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்தை கேட்டு பாருங்க, எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஆண்டவர் நியாயம் செய்யணும், இந்த காரியத்தில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும், இந்த விஷயத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் நான் நிறைய அலைஞ்சிட்டேன், இந்த விஷயத்தில் நான் நிறைய சோர்ந்து போயிட்டேன், இந்த விஷயத்தில், இந்த பர்டிகுலர் விஷயத்தில். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் நீங்கள் வேண்டி கொண்டு இருக்கிற சில பர்டிகுலர் விஷயம் உண்டு இல்லையா? உங்களோட பர்டிகுலர் விஷயத்தை இன்றைக்கு பைபிளுக்குள்ளே எழுதி வைங்க. என்ன விஷயம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அதை? நியாயம் கிடைப்பதற்கு சாத்திய கூறுகிற இல்லாத நிலைமைகளிலும் நியாயம் செய்வார். இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களுடைய வேண்டுதல் செய்கிற காரியத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். காலங்கள் அதற்கு பதில் சொல்லும். பிரியமானவர்களே, காலங்கள் அதற்கு பதில் சொல்லும். அநியாயமாக சில பேருடைய வாழ்க்கையில் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பழியாக இருக்கலாம், அநியாயமாக உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்பட்ட சில காரியங்களாக இருக்கலாம், உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்றை தடுத்து கொண்டிருக்கிற சிலர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களை பற்றின காரியங்களை பொய்யாக வதந்தியாக பரப்பிவிட்டிருக்கலாம்,
உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒருவர் உண்டு என்பதை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். நமக்கு நியாயம் செய்கிற ஒருவர் உண்டு, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறாங்களோ, அநியாயம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், இன்னொன்று நம்முடைய வேண்டுதல்களுக்கான பதில்கள். அல்லேலூயா. ஏன்னா ஜபத்தை குறித்து தான் இந்த ஊமையை சொன்னார். ஆகவே வேண்டுதல்களுக்கான பதில்கள் நிச்சயம் வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக வரும். வேண்டி கொண்டே இருங்கள். ஆஸ்க் இட் ஷால் பி கிவன் டு யூ. அந்த ஆஸ்க், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதோட ஒரிஜினல் லாங்குவேஜில், மூல பாஷையில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கேட்டுக்கொண்டே இருங்கள், கீப் ஆன் ஆஸ்கிங். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருங்கள், சோர்ந்து போகாமல். ஆண்டவர் ஜபங்களுக்கும் பதில் தருவார், நியாயம் செய்வார். சரி போகட்டும், உங்களுக்கு அநியாயம் இழைத்தவர்களுடைய கதை என்னாகும்? அநியாயம் இழைத்தவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது போல தெரியும். வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 3:25, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அல்லேலூயா. இறுதி ஜபத்தை செய்ய தயவு செய்து பாஸ்டர் ஏபி ஜெயராஜ் அவர்கள் முன்பதாக வந்து இந்த இறுதி ஜபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் கூறுவார்கள். ஜப நிலையிலே கண்களை மூடி ஜப நிலையிலே காத்திருப்போமாக. ஸ்தோத்திரம். நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காண நீர் உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர முடியாத பிள்ளைகளையே நீர் ஆசீர்வதியும். இந்த மாதத்திற்கு நீர் கொடுத்ததான அந்த வாக்குத்த வசனத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பமும் ரசமும் மீதியாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பந்தியிலே பங்கு பெற அநேக ஆத்மாக்களை நீரும் இந்த பந்தியிலே பங்கு பெற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனம் கொடுத்ததான முதல் அடியானுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் பயன்படுத்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையினுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அவர்களெல்லாம் சீக்கிரத்திலே நிறைவேற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் நீங்காத பிரசன்னமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் அ பிளஸட் மந்த். ஹாவ் அ கிரேட் மந்த்.